மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி மெயின் அருவி ஐந்தருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் பொதுமக்கள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாவட்டம் கோட்டை கரிவரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 5 கோடியே 7 லட்சம் மதிப்பிற்கும் வணிக வளாக கட்டடங்களை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர். நீதிமன்ற உத்தரவை அடுத்து நாஸ்தியேட்டர் சாலையில் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த 7.12 சென்ட் வணிக வளாக கட்டணம் மற்றும் குடியிருப்பை மீட்டனர். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் முன்னிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் ஆகிய பகுதிகளில் கொட்டி தீத்த கனமழையால் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யம் பகுதியில் மட்டும் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இதனால் உப்பு பாத்திகளில் மழை நீர் தேங்கி பாத்திகள் சேதமடைந்துள்ளன. ஏற்கனவே சேகரித்த உப்பை தார்பாய் கொண்டு மூடியும் உப்பு பாத்திகளில் தேங்கிய மழை நீரை மோட்டார் மூலம் அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கன்னியூ செய்தி எதிரொலியாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான அத்திவரதர் குளத்தில் செத்து மிதந்த மீன்கள் அகற்றப்பட்டன. குளத்தில் 100க்கும் மேற்பட்ட மீன்கள் செத்து மிதப்பதாகவும் அதனால் குளம் முழுவதுமாக துர்நாற்றம் வீசுவதாக பக்தர்கள் புகார் தெரிவித்தனர். மீன்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சன்யூஸில் செய்தி வெளியானது. இதன் தொடர்ச்சியாக சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உத்தரவின் பேரில் அத்திவரதர் குளத்தில் செத்து மிதந்த மீன்கள் அகற்றப்பட்டன. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் உலக புகழ்பெற்ற மகாகாளி கோவிலின் அரசவை சவாரி நடைபெற்றது. இதில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். மகாகாளி அரசவை சவாரியில் சிவன் பார்வதி வேடம் அணிந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆட்டம் பாட்டம் என்று பெண்கள் வழிபாடு நடத்தினர். ஆண்களும் மேளம் அடித்து சாமியை வழிபாடு செய்தனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தரம் புடந்து விபத்து நேரிட்டதில் குறிப்பிட்ட மார்க்கத்தில் செல்லும் பல ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டது. கட்டக்கிலிருந்து விசாகப்பட்டினம் நோக்கி சிமெண்ட் மூட்டைகள் ஏற்றி சென்ற ரயிலின் 5 பெட்டிகள் தரம் புரண்டன. நேற்று இரவு 8:30 அளவில் நடந்த விபத்து காரணமாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டெல்லி புவனேஸ்வர், ஹவுரா புவனேஸ்வர் என பல ரயில்கள் நடுவழியில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.